இதுவரைக்கும் நான் மூணு வாட்டி வழி மாறி வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ரீட்ரேசிங் மை பாத் அகைன் அண்ட் அகைன். இங்கே பாருங்க, ஒரு புள்ள அப்படியே நடு ரோட்டில் இருக்கானே. ஓகே, ஆ நான் போயிட்டானா? ஓகே, நம்ம தங்கம் வா, இங்கே ஓரமாக இருங்க. ஆப்பாடி, எல்லோருக்கும் காலை வணக்கம். சாம் லிஷி பிளாக்ஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ தான் வெடியல் வந்திருக்கு. ஒரு வாரமாக நல்ல மழை, கடந்த இரண்டு நாட்களாக கனமழை. போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 2015க்கு அப்புறம் எந்த நாளிலையுமே இல்லாதபடிக்கு ஒரே நாளில் அதிகபட்ச மழை பெய்தது. ஏறத்தாழ 330 மில்லிமீட்டர் மழை, அதாவது 33.3 சென்டிமீட்டர் மழை. அன்றைக்கி வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. சண்டே ரெட் அலர்ட், மண்டே ரெட் அலர்ட், நேற்று வரைக்கும் ரெட் அலர்ட், இன்றைக்கி வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து மழை நின்றுருக்கு. கொஞ்சம் மேகம்லாம் கலைஞ்சி கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் என்ன நிலை இன்றைக்கி இருக்குது? நிரம்பி இருக்குது, மதகைகள்லாம் திறந்து வந்து உபரி நீர்லாம் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகளில் பார்த்தோம். உண்மை நிலை என்ன? வாங்க செம்பரம்பாக்கமே போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரைட்டுக்கு போகலாம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நம்முடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். இன்னைக்கு தான் மக்கள்லாம் வெளியில் வந்திருக்காங்க. இன்னும் மேகம் மூட்டமாக இருக்கு, ஆனால் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு நாளைக்கு மழை பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் சனிக்கிழமை வந்து அந்த தேன் பிளாக் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ண இடம் வந்து குளமாய் மாறிவிட்டது. அங்கே தவளை மீன் எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பெங்களூர் ஹைவே வந்துட்டோம். இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நமக்கு செம்பரம்பாக்கம் ஏரி வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அடையார் ரிவர் பாருங்கள். இந்த அடையார் ரிவரில் தான் வந்து செம்பரம்பாக்கம் உடைய உபரி நீர் வருது. இந்த அடையார் ரிவர் உடைய ஆரிஜினே வந்து செம்பரம்பாக்கம் ஏரி தான். ஸோ செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வர உபரி நீர் தான் வந்து அடையார் ஆறாக பெருக்கெடுத்து வருகிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இங்கே வந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல தான் 2017 பெரிய விபத்துகள் நடந்தது. இந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியதால் பலர் தங்களுடைய உயிரை இழந்தார்கள். இந்த முறை அப்படி எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரார்த்திப்போம். வாங்க தொடர்ந்து செம்பரம்பாக்கத்தை நோக்கி பயணிப்போம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரும். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மழை வர வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம செம்பரம்பாக்கம் போய் சேர்ந்துருவோம், ஏரிக்கு போயிடலாம். இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆகும். இருக்கிற இந்த டிராஃபிக் மற்றும் ரோடுடைய நிலைமை எப்படி இருக்குது? வெறும் 13 கிலோமீட்டர் தான். மெட்ரோ ஃபேஸ் 2 உடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு இருக்கு. ஓ பாய், நமக்கு இங்க டிராபிக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்ல டிராபிக் ஜாம், ரொம்ப மெதுவா வண்டி மூவ் ஆகுது. செம்பரம்பாக்கம்ல வந்து கேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால கூகுளில் வந்து மேப் காமிக்க மாட்டேங்குது. நல்லா சுற்றி விட்டுருச்சு, ஏன்னா இட் இஸ் நாட் அலவுடுன்ட்டு. ஸோ மறுபடியும் நான் ஒவ்வொருத்தராக கேட்டு கேட்டு போயிட்டுருக்கேன். ஐயா, ஏரிக்கு இப்படி போயிடலாமா? அந்த பக்கமா
மெயின் ரோடுக்கே போய் ஒன் வேல போவா? சரி சரி சரி, பிள்ளையார் கோவில். ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இதுவும் வழி கிடையாது, நான் திருப்பியும் மெயின் ரோடுக்கு போயிட்டு கட் பண்ணி போகணும். இது வரைக்கும் நான் மூணு வாட்டி வழி மாறி வந்திருக்கேன். ஸோ ஐம் ரீட்ரேசிங் மை பாத் அகேன் அண்ட் அகேன். இங்கே பாருங்க, ஒரு பிள்ளை அப்படியே நடு ரோட்டில் இருக்கானே, இந்த பிள்ளைய பார்த்துடுறேன். அவன் நடு ரோட்டில் உட்காந்துருந்தான். என்ன பண்ற, சைடுல விட்டுறலாமா? எது அவனா? அவனை ஒன்றும் பார்த்துக்கலாம். ஆ பயப்படா பயப்படா. ஓகே, ஆ போயிட்டானா? ஓகே, நம்ம தங்கம் வா. இங்கே ஓரமாக இருங்க. ஆப்பாடி ஓகேயா? பாப்பா நம்பரை சந்தித்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான், இவர் வந்து இப்போ ஓரத்தில் விட்டுருக்கோம். பையனை கொஞ்சம் கஷ்டப்படுறான், வந்த தாய் வந்து கூட்டிகிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆ கரெக்டாக மனசு பாருங்கள், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டர்ன் பண்ணோம். ஓகே பிரதர், தேங்க்யூ. உங்கள் நேம்? ஜெய். ஜெய், ஓகே ஜெய், நைஸ் மீட்டிங் யூ. இந்த வழி திறந்திருக்கும் நினைக்கிறேன், வாங்க ட்ரை பண்ணுவோம். Okay, I'm wading through a herd of cows. தமிழில் கோ அப்படின்னுவோம், கோக்குளம். ஓகே ஓகே, இப்போ நம்ம செம்பரம்பாக்கம் லேக்குக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ கரைக்கு வந்திருக்கோம். நம்ம டேமுக்கு போக முடியல, டேமில் வந்து பெர்மிஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இது வந்து இப்போ முழு கொள்ளளவு வந்து தொட்டுருச்சு. கரை தட்டும் அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து நிரம்பியிருக்கு. உபரி நீர்லாம் வந்து இப்போ திறந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஆரஞ்சு அலர்ட்டு, நேற்றுலாம் வந்து ரெட் அலர்ட்டில் இருந்துச்சு, சண்டே அண்ட் மண்டே. இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட், இன்னும் மேகமூட்டமாக தான் இருக்குது. அது வந்து இன்னும் போக போக மழை வந்து இன்னும் கூடுச்சுன்னா, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி 2015 மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மழை வந்து விட்டு விட்டு பெய்யுது. இப்போ ஒரு மூணு நாள் பெஞ்சிச்சு, இன்றைக்கி வந்து மழையே இல்லை. இன்றைக்கி ஃபோர்காஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப குறைந்தபட்சம் மழையும் தான் இருக்குது. அடுத்து திருப்பியும் வந்து ஒரு தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான ஒரு இது சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து அடுத்து நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த குளத்தின் பெருமைகளை பற்றி நாம் பார்ப்போம். பண்டை காலத்தில் புலியூர் கொட்டம் என்று அழைக்கப்பட்ட கிராமம்தான் செம்பரம்பாக்கம். இதனை ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினான். 19 சிறிய மதகுகளையும் 5 பெரிய மதகுகளையும் கொண்ட இந்த அணையானது 364 கோடி கன அடி தண்ணீரை கொள்ளளவாக கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஏரி. சுமார் 1 கோடிக்கும் மேலான மக்கள் தொகையை கொண்ட சென்னை மாநகரின்
குடிநீர் தேவைகளை சந்திக்கும் நான்கு பிரம்மாண்டமான ஏரிகளில் மிகப்பெரிய ஏரி செம்பரம்பாக்கம் ஏரிதான். இன்று இந்த ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டியிருப்பது சென்னை வாசிகளுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வழிதான் டேமுக்கு செல்லுகிற வழி. இப்போ வந்து இது மூடி இருக்கு, ஏன்னா வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறனால. இன்னும் ஒரு நாள் வந்து உங்களை வந்து நான் இந்த டேமுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த டேமை நான் வந்து காமிக்கிறேன். இப்போ மழை வந்து தூரல் ஆரம்பிக்குது, சென்னைக்கு போகிறதுக்கு சரியான நேரம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம சென்னைக்கு மறுபடியும் கிளம்பிடலாம். மறுபடியும் நம்ம ஒரு விலாகில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, வணக்கம்.